ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்வின் புறக்கணிப்பு ஏன் அப்படின்னு கேப்டன் கோலி வந்து பதில் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோ சூழ்நிலை உங்களை வந்து சேரும் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையான நான்காவது டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் இன்றைக்கி தொடங்கியிருக்கு இந்த லண்டன் ஓவல் மைதானத்தில் நடந்து வரும் நான்காவது போட்டிக்கான இந்திய அணியில் ரெண்டு மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அதாவது காயமடைந்திருக்கும் இசாந்த் சர்மாவுக்கு பதிலாக உமேஷ் யாதவும் முகமது ஷமிக்கு பதிலாக சர்துல் தாக்கரும் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்திய அணியில் பிளேயிங் லெவலில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா லோகேஷ் ராகுல் புஜாரா விராட் கோலி ரஹானே ரிஷப் பந்த் ரவீந்திர ஜடேஜா சர்துல் தக்கர் உமேஷ் யாதவ் பும்மரா முகமது சிராஜ் ஆகியோர் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அஸ்வினுக்கு வந்து மீண்டும் வந்து பிளேயிங் லெவலில் அணியில் வாய்ப்பில்லை இது குறித்து கேப்டன் கோலிகிட்ட அஸ்வின் ஏன் சேர்க்கப்படல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொல்லார் அப்படின்னா டாஸ் போட்ட பிறகு பேசிய விராட் கோலி அணியில் ரெண்டு மாற்றங்கள் செய்துள்ளோம் காயம் காரணமாக இசாந்த் சர்மா விலகியிருக்காரு அவருக்கு பதில் உமேஷ் யாதவ் சேர்க்கப்பட்டிருக்காரு அதே போல் முகமது ஷமியும் காயம் காரணமாக விலகியிருக்காரு அவருக்கு பதில் சர்துல் தக்கூர் வந்து விளையாடுகிறார் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் அஸ்வின் ஏன் வந்து சேர்க்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கிலாந்து அணியில் நான்கு இடதுகை வீரர்கள் உள்ளார்கள் ஆகையால் அவர்களுக்கு ஜடேஜாவால் சிறப்பாக பந்து வீச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மேட்ச்சில் அவர் அசத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களது வேகப்பந்து வீச்சாளர்களும் ஓவர் தி விக்கெட் வந்து வீச முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஏழாவது பேராக அவர் களமிறங்குவது முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால அஸ்வின் சேர்க்கப்படாததுக்கு காரணம் அப்படின்னு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு கேப்டன் கோலி ஆனால் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் இல்லாதது மிகப்பெரிய குறை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ